ரட்சகர் மீட்பர்மாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு ஆனந்த கழிப்பு. செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பணி நீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தன பண்ணும்படியாய் நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினு. இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறி நீர் என்னை இரட்டை களைந்து துக்கப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டுவீர் என்று நாம் பார்க்கின்றோம். புலம்பல் என்று சொல்லும் பொழுது வேத புத்தகத்தில் அடிப்படையில் அநேக புலம்பல் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் முக்கியமாக பார்க்க போகிற புலம்பல் என்று சொல்லும் பொழுது நகோமியின் புலம்பல் முதலாவது நாம் பார்க்க போகின்றோம். இரண்டாவது அன்னாளின் புலம்பல் என்று பார்க்க போகின்றோம். மூன்றாவது மோசேயின் புலம்பல் எப்படி ஆனந்த கழிப்பாய் மாறிற்று என்று நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது நாம் சொல்லும் பொழுது நகோமியின் புலம்பல், ரூத் 1:20-21. நகோமி என்ற என்னை சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்கின்றார். எப்பொழுதும் பார்க்கும் பொழுது அவள் நகோமி மோவாப் தேசத்தில் இருந்து பெத்லகேமுக்கு தன் மருமகள் ரூத்தோட திரும்பி வரும் பொழுது இந்த புலம்பல் பாட்டை பாடுகின்றாள் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய புலம்பலில் சர்வ வல்லவராகிய கர்த்தரை குறித்து குறை சொல்லுகின்றாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் என்று நாம் வேதத்தின்படி பார்க்கின்றோம். ஆனால் இவள் அங்கு குறை சொல்லும் பொழுது சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இன்று கூட அநேகருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் அனுமதிக்கிறார், எனக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது என்று. ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு கசந்த வாழ்க்கை கொடுக்கவே மாட்டார். அவர் எப்பொழுதும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது மோவாப் என்றால் சபிக்கப்பட்ட இடம், பெத்லகேம் என்று சொல்லும் பொழுது அது அப்பத்தின் வீடு என்று. அவள் மோவாப்பில் எதையெல்லாம் இழந்து போனாள் என்று சொல்லும். மோவாப் புருஷன் இமிமலைக்கு இழந்து போனாள், ரெண்டு பிள்ளைகள் அதாவது மக்லோன் கிளியோன் என்று இழந்து போனாள், மருமகளாகிய ஓர்பாலையும் அவள் இழந்து போனாள். ஆனால் அவள் கர்த்தரை தேடி பெத்லகேமுக்கு அதாவது அப்பத்திற்கு வீடுக்கு வரும் பொழுது அவள் நகமியை பார்த்து பெத்லகேம் ஊராள் இவள் நகமியோ என்று ஆச்சரியப்படுகின்றார். அப்பொழுதுதான் நகமி இந்த புலம்பலை பாடுகின்றாள். வாழ்க்கையில் நாம் அநேக முறை எதையெல்லாம் குறித்து கவலைப்பட்டு புலம்புகிறோமோ அல்ல ஒன்றை குறித்து புலம்பல். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜபத்தை கேட்கிறவரே, என் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, என் ஜபத்திற்கு பதில் கொடுப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்கள் காரியங்களாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விசாரித்து உங்களை எல்லா வேதனைகளையும் உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றித்தர வல்லவர் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, பெத்லகேம் அப்பத்தின் வீடு, பெத்லகேமில் ஆனந்த கழிப்பு இருக்கும், இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் கர்த்தர் உங்களுக்கு இடை கட்டுவார். சர்வ வல்லவரை குறித்து நீங்கள் புகழ்ந்து பேச முடியும் என்று ரூத் 2:12 பார்க்கின்றோம். ஆனால் மோவாப் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் இழக்கும் இடம், புலம்பும் இடம், மற்றவர்களை குறை சொல்லும்போது சர்வ வல்லவரே கர்த்தரையே இந்த நகோமி குறை சொல்கிறார். அப்படிப்பட்ட சாபத்திலிருந்து, அப்படிப்பட்ட புலம்பலிலிருந்து எப்படி இந்த நகோமி குடும்பத்தார் ஆனந்த கழிப்பாய் மாறச் செய்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது என்று நம் இன்றைக்கு செய்தியின் மூலமாய் பார்க்க போகின்றோம். முதலாவது அவர்கள் மோவாபை விட்டு பெத்லகேமுக்கு வருகின்றார்கள், அதாவது இருளை விட்டு சாபத்தை விட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வருகின்றார்கள். இரண்டாவது நான் பார்க்கும்போது ரூத்து அவளுடைய மருமகள் சோம்பேறித்தனமாக வீட்டில் அமரவில்லை. இன்றைக்கு பெண்கள் அநேகர் வந்து சுறுசுறுப்பே இல்லாமல் பலகீனத்தோடே காணப்படுகிறார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 31:13 தை கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். எல்லாவற்றிற்கும் நான் சொல்லணும், அநேகர் பலகீனத்தை குறித்து என்னிடத்தில் சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன் ஃபோனில் கூட அவங்களுக்கு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று காலை நேரத்தில் அந்த வசனத்தின் மீது உரிமையோடு விசுவாசித்து நீங்கள் அதை உரிமைப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த வசனமுடைய வாழ்க்கையில் கிரீசும் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார். அது மாத்திரமல்ல, அந்த ரூத்து 2:3 தன் மாமியாரை கனப்படுத்தி வயலில் கதிர் பொறுக்குது, மாமியார்கிட்ட போய் அனுமதி கேட்குறார். அதுக்கு மாமியார் என்ன சொல்றாங்க? என் மகளே நீ போ என்று சொல்கின்றார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த மாமியாரும் மருமகளும் தாயும் மகளுமாய் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய தேவ ஜனமே, உன்னுடைய மாமியாரையெல்லாம் நீர் எப்படி நேசிக்கின்றாய்? தாயை போல் அவர்களை நேசித்து அவர்களை விசாரித்து அவர்களுக்காக நீ யாவையும் செய்யும் பொழுது அந்த மாமியாராகிய நகோமி அவளுக்கு பாருங்க, ரூத்து மருமகளுக்கு நான் உன் சௌக்கியத்திற்கு தேடாமல் இருப்பேனோ என்று சொன்னார். இன்றையினுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நம் குடும்பத்தில் இருக்கிற அந்த மாமியார் மருமைகள் எல்லாம் ஒருவர் ஒருவர் நேசித்து நகோமியைப் போல ரூத்தை போல் வாழ்ந்தார். அந்த குடும்பத்தில் சமாதானம்,
கிடைக்குமே. அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அது முதலாவது அவள் தன்னை தாழ்த்துகின்றாள். கர்த்தருக்கு முன்பாக நற்குணம் பொறிந்தவளாய் காணப்பட்டாள் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ரூத் 2:8-9 அவள் அவளுடைய தயவை பார்க்க, அவளுடைய தாழ்மையை பார்க்கின்றார். போவாசுடைய அறிவுரையை நாம் பார்க்கின்றோம். அவள் கேட்கிறாள் ரூத் 2:10 அவள் அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க எதினால் உடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று அப்போவாசை பார்த்து இவள் கேட்கின்றார். அதற்கு போவாஸ் என்ன பதில் சொல்ல, நீ உன் மாமியாருக்கு செய்ததையும் எல்லாம் எனக்கு விவரமாய் சொல்லப்பட்டது. 12 ரூத்தை பார்த்து சொல்லுகின்ற, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சிட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய செட்டிக்குள்ள வந்துடணும். உன்னதமான மறைவுக்குள்ள சாலுனால காயப்பட்ட கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் அல்லவா. அவருடைய செட்டைக்குள் நீங்கள் வரும்பொழுது, அவரை நம்பி நீங்களுடைய காரியத்தை கொடுக்கும் பொழுது, அவர் தன்னுடைய செட்டையினால் உங்களை மறைத்து மூடி பாதுகாக்கும் பொழுது, நிறைவான பலனாய் இன்றைக்கு பார்க்கும் பொழுது நம்ம ரூத் அநேக குறைகளுடன் வந்தாள். ஆனால் இந்த வசனத்தின்படி அவர் கர்த்தர் நிறைவான பலனால் அவளை நிரப்புவதை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் குறைபட்டு காணப்படுகின்றீர்களோ, ஒன்றை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். வயல்ல போய் வயல்ல கதிர் பொறுக்க போன அதே ரூத்தை கர்த்தர் அந்த வயலுக்கு சொந்தக்காரியாய் மாற்றினார். ரூத் 4:13 போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான், அது மாத்திரமல்ல, ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். இன்றைக்கு நீங்களும் எந்த காரியத்தில் கர்த்தரை நோக்கி எல்லாம் மலட்டு காரியமாய் கிடைக்கிறது, என்னுடைய காரியத்தில் ஒன்றுமே ஆசீர்வாதம் இல்லை என்று புலம்பி நிற்கின்றீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உடைய மலட்டு கற்பத்தை அவளை மலட்டு காரியங்களை எல்லாம் தடைகளால் நீக்கப்பட்டு பிரமிப்பு உண்டாகும்படி அதிசயங்களை உங்கள் வாக்கிலையும் செய்வார். இரண்டாவது நான் பார்க்கும்போது அன்னாளின் புலம்பல். இதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததால் புலம்பலை கர்த்தர் எப்படி ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். 1 சாமுவேல் 2:11 ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று விசாரிக்கின்றார். அன்புள்ள ஒரு கணவன் தான், ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லையே என்ற ஒரு பாரம், ஒரு புலம்பல் இருந்தது. கர்த்தர் அந்த புலம்பலை எப்படியாய் இவள் மாற்றினார் என்று சொல்லும்பொழுது 9 அவள் எழுந்திருந்தாள். அன்னாள் எழுந்திருந்தாள், துக்கத்தை விட்டு எழுந்திருந்தாள், வேதனையை விட்டு எழுந்திருந்தாள், சோகத்தை விட்டு எழுந்திருந்தாள், போராட்டத்தை விட்டு எழுந்தாள். எழுந்துக்கணும். இன்றைக்கு அநேகர் வந்து வேதனை வந்தவொடனே பெசாமல் படுத்துக்கிறாங்க, சோறு சோறு வாய்ப்பாயிட்டேன், எனக்கு சோமம், எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு கர்த்தர் இதை செய்யலை அதை செய்யலை. அப்படி அல்ல தேவஜனமே, அன்னாளை போல இந்த பிரச்சனை விட்டு நீ எழுந்து அவள் என்ன செய்தாள், 10 அவள் ஆலயத்திற்கு போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவங்க பாருங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கூட அந்த 11 அவள் எப்படி ஜெபிக்கின்றாள், முதலாவது கர்த்தரை உயர்த்தி சொல்லுகின்றாள். சேனைகளின் கர்த்தரை என்று கூப்பிடுகின்றாள். அதைத்தான் நீயும் சொல்லும், கர்த்தரை முதலாவது உயர்த்தி பின்னர் அவள் தன்னுடைய விண்ணப்பத்தை கூட சரியாக சொல்லுகின்றாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் தர வேண்டும் தெளிவாக. இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கும் பொழுது புலம்புகிறார்களை தவிர தெளிவான ஜெபத்தையும் காணும். என்ன தேவையோ என்ன விண்ணப்பம் என்பதை அதை அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய் கேட்கும் கர்த்தர் உங்கள் பத்தியும் கேட்பா. அதற்கு தான் பார்க்கும் பொழுது நம்ம, அது மாத்திரமல்ல, அங்கே பார்க்கும் 12:14 பார்க்கும் 7 அவள் வந்து பாருங்க, அவள் சிலவர் சொல்லுவாங்க துக்க தொண்டை அடைக்குன்னு சொல்றது போல அவள் அந்த வேதனையில வாயை திறந்து கூட பேசுற, அவளுடைய உதடுகள் மாத்திரம்தான் அசைஞ்சது. அப்பதான் அவர் பார்த்து கேட்கிறார், ஏலி அங்க என்ன எவ்வளவுனே குடித்திருப்பாய். அப்பொழுது கூட அவளுக்கு வந்து பதில் சொல்லும் பொழுது 15 அப்படி அல்ல ஆண்டவனே, தன்னை தாழ்த்துகிறாள், நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார், அவரிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன், அவரை விசாரிக்கும்படி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவளை தன்னை தாழ்த்துகிறார். அப்பொழுது ஏலி சொல்கிறார், நீ சமாதானத்தோட போ. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சமாதானத்துடைய போங்கள். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு நீங்க என்ன விண்ணப்பத்தை நோக்கி அவரை நோக்கி கூப்பிடுகின்றோ அந்த விண்ணப்பத்தில் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், அந்த விண்ணப்பத்தில் உனக்கு சமாதானத்துடைய போ, கர்த்தர் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிட்டார்.
சோர்ந்து போகாதே. 18 அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்க விண்ணப்பத்தை போய் கொடுத்துட்டீங்கன்னா அதை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நீங்கள் துக்கமுகமாய் இருக்க கூடாது. நீங்க சந்தோஷமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 19 20 கர்த்தரிடத்தில் கேட்டேன், பெற்றுக்கொண்டேன் என்று சாமுவேல் என்று பெயரிட்டார். இப்படியாய் அன்னாளின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். 3 நாம் பார்க்கும் பொழுது மோசேயின் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறிற்று. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு, இறைச்சி சாப்பிட வேணும். என்னாகும் 11:13 31 22 பார்க்கும் பொழுது அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி 23 என்னாகும் 11:23 கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய் என்றார். 31 கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புறப்பட்ட ஒரு காற்று பாருங்க, அது புறப்பட்ட காற்று காடைகளை அடித்துக்கொண்டு பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 உயரம் விழுந்து கிடந்தது. இதுதாங்க முடியாததை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்பொழுது பாருங்க, ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேகரித்தார்கள். பாளையத்தில் முச்சுற்றிலும் குவித்து வைக்கப்பட்டு. இன்றைக்கு கூட நீங்கள் பிள்ளைகளை ஸ்கூல்ல அனுப்பணும், ஃபீஸ் வேணும், பிள்ளை காலேஜில் சேர்க்கணும், ஃபீஸ் வேணும், எந்த என்ன பண்ணலாம், இந்த தேவைகள் சந்திக்கப்படணும், எனக்கு இதெல்லாம் தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று புலம்பி நிற்கின்றீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லையே, அவருடைய வார்த்தை நடக்குமோ நடவாது என்று நீங்கள் புலம்பவே வேண்டாம். கர்த்தர் என் ஜபத்தை கேட்டு என் தேவைகளை சந்திப்பார். யெகோவா இரே என்று கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுடைய மோசேயின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினது போல, உங்களுடைய புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இரட்சகா, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில புலம்பி இந்த டிவி பெட்டிக்கு முன்பாக வேதனையோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியா. எப்படி ஆண்டவரே நகோமியின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீரோ, அன்னாளின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீரோ, மோசேயின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீரோ, அதே போல் இந்த பிள்ளை புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஷேராதுரி காலதூர அந்தரகபில பதரா லிபதுரி கந்துரி ஹபில துரி கந்துரி கபலபா லிஹபின துரி கந்துரி யார் இந்த குளோரி. ஓ, ஜூன் மாதம் பிறந்து விட்டது, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, நான் என்ன செய்வேன் என்று புலம்பி நிற்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ரிஷபி லகுடி நிகபட நுங்கபாலா தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி விசுவாசி பிரமிப்படையுடைய அதிசயங்களை காண்பார். ரிஷிகூல மாதுரி சந்து ரகல துரி கந்து ரகபில தூரமாகு ரதரிக்க பாலபா. யார் இந்த செல்வகுமாரி? செல்வகுமாரி குழந்தை இல்லாமல் 7 நீ மிகுந்த பாரத்தோடு காணப்படுகிறாய். புலம்பி தவிக்கிறாய், குழந்தை இல்லையே, நான் மல்லடியா இருக்கிறேனே என்று புலம்புகிறாய். அன்னாளின் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினவர் உன்னுடைய புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உஷி பல முஷந்துரி பாதுரி கந்துரி கபாலா தீனபால தூரி கந்துரிக்கப்பற. டேனியல் குமார், கவலைப்படாதே, புலம்பி 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 சோர்ந்து போய் பலகீனத்தோடு நிற்கின்றாய். ஒஷீலி மானுக்கரதும் நீ பௌனி சந்துரி கபலபா எல்லாவற்றையும் இழந்து போனேனே என்று சொல்கின்றார். இழந்து போன ரூத்துக்கு கர்த்தர் ரெட்டிப்பான் நிறைவான பலனை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தது போல, உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா குறைவுகளை நிறைவாக்கி நிறைவான ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தன் கிருபை பாராட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஓஷி மாலதூரி சந்துரிக்க யார் இந்த ஸ்டீஃபன் ஊரபா நீ கபாட அபுதுரி கலாதூரபா நீதுரி பிஸ்னஸில் பெரிய இழப்பை காணப்படுகிறது. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எனக்கு வாழவும் முடியவில்லையே, சாகவும் முடியவில்லை என்று அழுகின்றாய். கத்தர் சொல்கிறார், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். இழந்து போனதை ரெட்டிப்பாய் நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று கத்தர் சொல்கின்றார். ரதோஷ அணுக்காலா நீ பௌனிக்காவாதார் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இப்பொழுதும் டிபி பெட்டிக்கு முன்பாக இருந்து உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை கொடுத்து எல்லார் விண்ணப்பத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டு ஆமென்றும் அமேன் என்றும் நீர் செய்து முடித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அப்படி விண்ணப்பத்தை எல்லாம் நீர் அங்கீகரித்து நீ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தை படி கர்த்தரவன் கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி இந்த ஜனங்களை நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.
நன்மை பெற்ற தேவ ஜனமே, இதை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.